ओम शुक्लां वरदरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरं आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं वाल्मीकेर्मुनिसिंहस्य कवितावनचारिणः श्रुवन् रामकथानादं प्रोणयाति पराङ्गतिम् अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कपीशमक्षहंकारं वन्दे लङ्काभयङ्करम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारिपरिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकं स्वागच्छाविव संकिर्तौ स्वागतः प्रतिपत्तये जगतः पितरौ वन्दे पार्वती परमेश्वरो। போன வாரம் ஜட்டாயு மரணம் பார்த்தோம். ஜட்டாயு ராவணனோட சண்டை போடுறார், போட்டு சீதையை கிட்னாப் பண்ணிட்டு போடுற ராவணனோட சண்டை போடுறார். ராவணன் அவர் ரெண்டு பிறகையும் வெட்டி காலையும் வெட்டி அவரை காயமாக்கி குத்துயிரும் கொலையுருமா விட்டுட்டு போயிடுறார். சீதையை காணுமேனு ராமரும் லக்ஷ்மணரும் தேடிந்து வரா. வர்ற வழியில ஜட்டாயு ராவணன் கையில குடிச்சுட்டு உட்கார்ந்துருக்க, இவன் நம்மளும் இறந்துட்டோம்னா இவாளுக்கு என்ன ஆச்சு சீதைக்குன்னு தெரியாம போயிடுமே, இவ வந்து சொல் நம்மள வந்து அடையிற வரைக்கும் நம்ம உத்தரோட இருக்கணும்னு சொல்லிட்டு அவ உயிரை குடிச்சுட்டு உட்கார்ந்துருக்க. ராமலட்சுமணர்கள் வந்தோடனே அவகிட்ட இந்த மாதிரி ராவணன் கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டான், சீதை அவன் தான் தூக்கிட்டு போயிருக்காங்கிற செய்தியை சொல்லிட்டு உயிரை விட்டுடுறார். சோ அவரோட சண்டை போட்டோம் அப்படிங்கறதெல்லாம் பெருமையா பேசிக்காம சீதையை வந்தா எடுத்துன்னு போனா அப்படின்னு சொல்லி சொல்ற. ராமரும் லக்ஷ்மணரும் ரொம்ப புரிஞ்சுக்கிறார் ஜட்டாயியோட ஸ்திதியை பார்த்து, பாவம் எவ்வளோ ஃபைட் பண்ணியிருப்பாருங்கிறது புரிஞ்சுண்டு. ஜட்டாயு இறந்து போனோடனே ரெண்டு பேருக்கு மனசுக்கு ரொம்ப துக்கம் தாங்கலை. ஏன்னா ஜட்டாயு தசரதருக்கு நண்பர், அதுலேயே ஃப்ரெண்டாக இருக்கிறவர். அப்புறம் இந்த சம்பவம் எப்போ நடக்கிறது, சீதையை கிட்னாப் பண்ணிட்டு போகிறது, 13 வருஷம் ஆயிடுச்சு காட்டுக்கு போய், ஆல்மோஸ்ட் டுவர்ட்ஸ் தி எண்டு. 13 வருஷம் கழிச்சு தன் அப்பாவுடைய ஒரு நண்பரை மீட் பண்றாங்க, அதுவும் இந்த மாதிரி ஒரு ஸ்திதியில அவரும் இறந்துடுறார். ஸோ அவர் ஜட்டாயு இறக்கும்பொழுது அவளுக்கு தன்னுடைய அப்பா இறந்த ஞாபகம் வந்து மறுபடியும் அவளுக்கு அந்த துக்கம் வருது. அப்பாவுக்கு தான் கடைசி காரியம்லாம் பண்ணி வைக்க முடியல, இவருக்கு பண்ணலாம்னு சொல்லி ஜட்டாயுக்கு கடைசி காரியங்கள்லாம் செஞ்சு வைக்கிறார். அக்னிக சம்ஸ்காரங்கள்லாம் என்னென்ன இருக்கோ அந்த சம்ஸ்காரங்கள்லாம் பண்றா, மனசுல அப்பாவோட ஞாபகமும் வருது. ஜட்டாயு வந்து வழி சொல்லி இந்த பக்கமா அப்படி போன அப்படின்னு சொல்லி காமிச்சு அந்த பாதையிலேயே நடந்து போயிட்டுருக்கா ராமரும் லக்ஷ்மணரும் சீதைய தேடிண்டு. வழியிலேயே கபந்தன்னு ஒரு அசுரனை பாக்குறா. அந்த கபந்தனோட ஒரு சண்டை நடக்கிறது. இந்த கபந்தன் யாருன்னா, இவன் வந்து விஸ்வாசுங்கிற ஒரு அழகான ஒரு கந்தர்வன், நல்ல ஹேண்ட்ஸம் ஃபெல்லோ. ஆனா அவனுக்கு துர்புத்தி ஜாஸ்தி, துர்புத்தி ஜாஸ்தினால அந்த உருவத்தை மாத்திக்கக்கூடிய சக்தியினால ரொம்ப கோரமான அசுர ரூபம் எல்லாம் எடுத்துட்டு போய் ரிஷிகளையும் முனிகளையும் போய் உபத்திரம் பண்ணிட்டே இருப்பான். ஒரு சமயம் இந்த மாதிரி ஒரு விகாரமான ரூபம் எடுத்துட்டு ஒரு முனிவரை வந்து ரொம்ப உபத்திரம் படுறான், ஸ்தூல சிரஸ்னு ஒரு முனிவர். அவர் என்ன பண்றார், இவன் உபத்திரம் தாங்காம கோபப்பட்டு, நீ எந்த கோர ரூபத்துல இருக்கியோ அந்த கோர ரூபத்திலேயே எப்பவுமே இருன்னு சொல்லி சபிச்சு எடுத்தார். ஏன்னா இவனுக்கு வந்து உடனே தாங்க முடியல, ஐயோ இவன் நம்ம அழகான ஆளாச்சே இப்படி ஒரு சாபத்தை வாங்கிட்டோமே சொல்லி சாப விமோசனம் கேட்கிறார். அப்ப அவர் என்ன சொல்ற, ராமர் வருவார் ஒரு காலத்துல, அவர் வந்து உன் கைய காலெல்லாம் வெட்டி போடுவார், அப்பதான் உனக்கு வந்து மறுபடியும் பழைய உருவம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ற விமோச்சனம் நமக்கு அப்பதான் அப்படின்னு. சரி இந்த மாதிரி ஒரு சாபம் கிடைச்சிருந்தேன்னு அடங்கி இருப்பானோ ஒருத்தன், இல்ல அடங்கல, போனது திமுரு ஜாஸ்தி.
அரவிந்த் பிரம்மதேவர் நினைச்சு தபஸ் பண்ணி எனக்கு வந்து லாங் லைஃப் வேணும், எனக்கு தீர்க்க ஆயுஷ் வேணும் அப்படின்னு சொல்லி வரம் வாங்கிப்போம். பிரம்மதேவர் கேட்டா டக்கு டக்குன்னு குடுத்துருவார், ஆனா தபஸ் பண்ணோம் பண்ணனா சரிப்பா நல்ல தீர்க்காயத்தை நன்னா இரு அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்தார். இந்த புது வரம் கிடைச்சதுன்னா இவனுக்கு இன்னும் திமிர் ஜாஸ்தி ஆயிடுது, ரொம்ப அகம்பாவம் ஜாஸ்தி ஆகி இந்திரனையே சண்டை போட போறான். இந்திரன் கூட சண்டை போடுறத இந்திரன் வஜ்ராயுதத்தை வச்சு அவனை புரட்டி புரட்டி எடுக்கிறார். இந்த மாதிரி புரட்டி புரட்டி எடுக்கிறதுல என்ன எடுத்து அவனோட காலை போட்டு ஒரு அடி அடிச்சதுல காலு உடம்போட உடம்பா அப்படியே நசுங்கிடுச்சு, கால் உள்ள போயிடுச்சு உடம்புக்குள்ள போயிடுச்சு. தலையில ஒரு அடி போட்டோன்னா தலையும் உள்ள போயிடுச்சு. அப்ப அவனுக்கு வெறும் வயிறு கொஞ்சோண்டு கீழ்பாகம் தான் இருக்கு, மண்டைய காணும் மண்டையை சீவல அது போட்டு அமுத்துல அமுத்துல அது உள்ளே போயிடுச்சு. ஆனா நீ தீர்க்காயுள் வேற கேட்டிருக்கானே அதனால அவன் சாக மாட்டான், லாங் லைஃப் கேட்டா. அதுக்குதான் வரம் கேட்டு எல்லாம் பாத்து கேட்கணும். அந்த அசுரர்கள்ட்ட எல்லாம் என்ன கத்துக்கிறோம்னா என்னதான் வரம் கேட்டாலும் அதுல ஏதாவது ஒரு லூப் போல வச்சு பகவான் எல்லாம் தம்சம் பண்ணிடுவார். நம்மள இந்த லாங் லைஃப் ஆசைப்பட்டு இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு லைஃப் அவன் வாழற மாதிரி ஆயிடுறது. சரி, இப்ப தலையில வாயில்ல எப்படி சாப்பிடுறது, உசுறு மட்டும் இருக்கே சாப்பிடாமலும் இருக்க முடியாது. அதனால இந்திரன் கிட்ட கேட்பான், எனக்கு வந்து லாங் லைஃப் இருக்கு, எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வழி பண்ணும். எப்படி பேசினான்னு எனக்கு தெரியாது, ஏன்னா தலை உள்ள போயிட்டு எப்படி பேசினான் எனக்கு தெரியாது. நான் இந்திரன் வந்து கவலைப்படாத, நான் உனக்கு வந்து நல்ல லாங் ஹேண்ட்ஸ் கொடுக்குறேன், நல்ல தீர்க்கமான கை. அந்த தீர்க்கமான கை உருகாவது தூரம் போகும். அந்த கையை வச்சு நீ எப்படி பாரு என்னென்ன உன் கைக்கு கிடைக்கிறதோ அதை எடுத்து நீ சாப்பிட்டு போகணும். சாப்பிட்டதுக்கு வாய் என்ன பண்றது, தலையிலேயே வாய் என்ன பண்றதுன்னா வயிற்றுலேயே ஒரு வாயை கொடுத்துட்டார். அதனால நேராக வாங்கி வயிற்றுக்குள்ளேயே போட்டுடுவான். இப்படிப்பட்ட ஒரு அசுரன் இவனை ராமர் பார்க்கிறார். ஆஸ் யூஷுவல் அவன் கையை தழுவி தழுவி பார்க்குறான் காட்டுக்குள்ளே ஏதாவது கிடைக்கிறதான்னு. ஒரு தடவை ராமரும் லக்ஷ்மணரும் அம்படுறார், அவளை சாப்பிடலான்னு அவன் எடுக்கிறச்ச ரெண்டு பேரும் அவன் ரெண்டு கையும் வெட்டிடுறான். அவனுக்கு விமோசனம் கிடைக்கிறது. அந்த விமோசனம் கிடைச்சுன்னா பழையபடி அந்த கந்தர்வனாக மாறுறான் இல்லையா. அப்போ அவனுக்கு எல்லாம் தெரியறது, சீதைக்கு எப்படி எல்லாம் நடந்துருச்சு, ராமலட்சுமர் அவரை தேடி போயிருந்துருக்கா அப்படின்னு. அவன் என்ன சொல்றான், இந்த மாதிரி சுக்ரீவன் இருக்கா சாணிங்க சுக்ரீவனை வீட்டுக்குன்னு சொல்லிட்டு சுக்ரீவனை பத்தி எடுத்து சொல்றான். சொல்லிட்டு அவன் போயிடுறான். இப்படிதான் சுக்ரீவனுடைய நட்பு ராமலட்சுமணருக்கு கிடைக்கிறது. சுக்ரீவன் சுக்ரீவனோட நிலைமை எப்படின்னா அவன் ஏற்கனவே வாலியோட சண்டை போட்டு காட்டுல உட்காந்துருக்கான். வாலி அடிச்சு தப்பிட்டார். என்ன நடந்ததுன்னா வாலியும் சுக்ரீவனும் சகோதரர்கள், ஒரே அம்மாவுக்கு பிறந்தவங்களாம். வாலி ராஜாவா இருக்கார் கிஷ்கிந்தால, சுக்ரீவன் இளையவன் இளவரசனா இருக்கார். இந்த மாதிரி இருக்கச்ச ஒரு நாள் துந்துவின்னு ஒரு அசுரனுடைய மகன் மாயாவி அவன் வரான், வந்து துவம்சம் பண்ண வரான். வாலி வெளியில வந்து அவனை ஒரே அடி துவம்சம் பண்ணி துரத்துற, அவனும் ஓடுறான் ஓடுறான், ஓடி ஒரு காட்டுக்குள்ள போயிடுறான். சுக்ரீவன் துரத்தின்டே போறார் கூடவே, சாரி வாலி துரத்தின்டே போறார் கூடவே சுக்ரீவன். அப்புறம் கூட சில ஃப்ரெண்ட்ஸ் ஆர்மியில சிலர்லாம் இருப்பாள், தேவதர்கள் எல்லாரும் போர் வீரர்கள் எல்லாரும் சரத்துக்கு போறான். ஒரு காட்டுக்குள்ள போனோடனே இந்த மாயாவி ஒரு கொகைக்குள்ள போய் ஒழிஞ்சுடுவான். கொகைக்குள்ள ஒளியில ஆக்சுவலி அவன் கொகைக்குள்ள போயிடுவான். ஹி வாண்ட்ஸ் டு லீட் வாலி இன்டு தி கேவ், நம்ம போனா இவனும் உள்ள வருவான்னு சொல்லிட்டு கொகைக்குள்ள போனோடனே வாலி என்ன சொல்றாரு, நீங்க எல்லாம் வெளியில இருந்தோ உள்ள வராதிங்கோ, நான் போய் அவனை கொண்டுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாரு. இவனும் வெளியில வெயிட் பண்றா, பகலாச்சு ராத்திரி ஆச்சு, மறுபடியும் பகலாச்சு ராத்திரி ஆச்சு, ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள், இன்னும் சத்தமும் இல்லை, யாரும் வர்ற மாதிரியும் தெரியல. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் வீட்டுக்கு போயிடுறா. ஆனா சுக்ரீவன் மட்டும் போகல, அண்ணா வர வரைக்கும் இங்கதான் இருப்பேன்னு சொல்லி குகையோட வாசல்லயே உட்காந்துருக்கார். ஒரு மாசம் ஆயிடுச்சு அப்படியே உட்காந்துருக்கு, குகை வழியா ரத்தமா வருது வெளியில. அதை பார்த்த உடனே சுக்ரீவனுக்கு பயம் வந்துடும்,
ஐயோ அண்ணாவை கொண்டுட்டான் போல இருக்கு இந்த மாயாவி. இப்ப அவன் வெளியில வந்தானா நம்ம தேசத்துக்கு நல்லது இல்ல, அவனோட சண்டை போடுற சக்தி நமக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த குகைய ஒரு பாறாங்கல்ல வச்சு மூடிடுவான். மூடிட்டு ரொம்ப ஒரு துக்கமா ராஜ்யத்துக்கு திரும்பி போவான். அங்க போய் நடந்தது சொல்லுவான். அவனுக்கு துக்கமே தாங்கல அண்ணாவுக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிட்டேன்னு. அப்புறம் வேற வழி இல்லாம ராஜா இல்லாம தேசம் நிற்க கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கூட்டு பண்ணி அவனை ராஜா ஆக்கிடுவாங்க. அவன் ராஜ்யம் பண்ணிட்டு இருப்பான். மீன்வைல் வாலி அங்கேயே வருவார். கோவில் இருந்து வந்து பார்த்தா என்னடாது என்ட்ரன்ஸுக்கு பிளாக் ஆகிருக்கே என்ன விஷயம்னு சொல்லிட்டு அந்த கல்லை நகட்டி போட்டுட்டு வெளியில வந்து பார்த்தா சுக்ரீவனை காணும் யாரையும் காணும் ஈ காக்கா இல்லாங்க. வருவார் தேசத்துக்கு தன்னுடைய ராஜ்யத்துக்கு வந்து பார்த்தா சுக்ரீவன் அங்க ராஜா மாதிரி உட்கார்ந்துருக்கான் சிம்ஹாசனத்துல. அப்போ சுக்ரீ வாலிக்குடி கோபம் பயங்கரமா கோபம் வரும். இந்த பாய் எனக்கு துரோகம் பண்ணிட்டு என்னை குகைக்குள்ள போட்டு அடைச்சி என்னை கொண்டுட்டு நீ ராஜா ஆறுதான் இத்தனை நாள அவனுக்கு திட்டமானு சொல்லி அவனை போட்டு இழுத்து போட்டு ஏறி மிதிச்சு துவம்சம் பண்ணி அடிச்சு தப்பிடுவார். அவனை பயங்கரமா அவமானப்படுத்தி அனுப்பிடுவார். வாலி இந்த மாதிரி பண்ண உடனே சுக்ரீவன் தேசத்தை விட்டு போகும்போது சுக்ரீவனுடைய மனைவி குருமா அவனும் கிளம்புவான். நானும் வரேன். வாலி அவனுடைய மனைவிய பிடிச்சு நீ எனக்கு மனைவியா இருன்னு சொல்லி அவளை பிடிச்சு போக விடாம பண்ணிடுவான். இந்த வாலி போக முடியாதுன்னு ஒரு இடம் இருக்கு. அது வந்து மதங்க முனிவருடைய ஆசிரமம். அந்த ஆசிரமத்துக்கு வாலி போனா அவனுடைய தலை சுக்குநூறா உடஞ்சிடும்னு நம்மளுக்கு ஒரு பாப்பம் இருக்கு. அது வேற கதை. சரி, இந்த இடத்துல இருந்தாதான் வாலி நம்மளுக்கு கஷ்டப்படுத்த மாட்டான்னு சொல்லிட்டு சுக்ரீவன் அங்க ஒழிஞ்சிருந்திருப்பாரு. அங்கதான் ராமரும் லக்ஷ்மணரும் சுக்ரீவனை பார்த்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பேக்டெல்லாம் போட்டுப்பாலியா ஒரு சின்ன ரிச்சுவல்லாம் பண்ணி ரெண்டு பேருக்கும் ஒரே ஸ்திதி. ரெண்டு பேருக்கும் ராஜாங்கம் இல்லை. ரெண்டு பேர் மனைவியும் இன்னொரு இடத்துல இருக்கார். யாரோ கவர்ந்துட்டு போயிட்டார். போத் ஆர் இன் தி சேம் சிச்சுவேஷன். சுக்ரீவனுக்கு ராமர் சத்தியம் பண்றார், நீ எனக்கு சீதையை தேடி கொடு, பதிலுக்கு நான் உனக்கு உன்னுடைய ராஜ்யத்தையும் உன்னோட மனைவியும் நான் மீட்டு தரேன் அப்படின்னு சொல்லி. அப்புறம் வாலி வது மாறுது. அப்புறம் சுக்ரீவன் மறுபடியும் ராஜா ஆறா. அவனுடைய மனைவி அவர்கிட்ட வந்துடுறான். சுக்ரீவன் ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்சம் அவங்கெல்லாம் மறந்துடுவான். சுக்ரீவன் கொடுத்த சத்தியத்தையே மறந்துடுவான். அப்புறம் லக்ஷ்மணனுக்கு கோபம் வரும். அதெல்லாம் இங்க இல்லை. அதை அங்க வால்மீகி ராமாயணத்துல பாக்குறான். அதுக்கப்புறம் சீதையை தேடுறதுக்கு சுக்ரீவன் படையை அனுப்புவான். அனுப்பி எல்லாரும் போய் எல்லா வானர்களும் சீதையை தேடுறான். தேடி தேடி கிடைக்கல. மீன்வேல் ஹனுமார் ஜட்டாயுடைய அண்ணா சம்பாத்தின்னு இருப்பார். இதுவரை மீட் பண்றாங்க எல்லாரும். அந்த சம்பாத்தி வச்சு இந்த கடலை தாண்டி ராவணன் அந்த பக்கம் சீதைய கடத்திட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்வார். சொன்ன உடனே அது மாதிரி சொன்னதும் இப்ப அந்த பக்கம் யாராவது போய் பாக்கணுமே என்ன நடக்கிறதுன்னு, அங்க எப்படி இருக்கு சிச்சுவேஷன் பாக்கணும். இதுல யார் போறா? ஹனுமான் போறார். அவர் எப்படி போடுறாருன்னா கடலை தாண்டி போறது கூட எப்படி போறாருன்னா எல்லாவற்றையும் திறந்த ஒருவன், வேக வைராகியத்துடன் இருக்கிறவன், ஆசைகளெல்லாம் திறந்து பிறவி கடலை எப்படி தாண்டுவானோ அது போல அந்த கடலை தாண்டி ஹனுமான் அந்த பக்கம் போனாராம். இலங்கைக்கு போறார். தெரிஞ்சோட போகல. அங்க போன ஹனுமான் ராவணனோட அசோகவனத்துல ராட்சசர்களோட நடுவுல ராட்சசி ஷர் இல்ல ராட்சசிகளுக்கு நடுவுல சீதை இருக்கிறது பாக்குற. அந்த சீதையை எப்படி டிஸ்கிரைப் பண்ற காளிதாசர்னா, சஞ்சீவினி கொடி இருக்கு இல்லையா, அது மாதிரி சீதையும் அதை சுத்தி இருக்கிற அந்த மத்த ராட்சசிகள்லாம் விஷ கொடிகள் போலவும் நிறைய படர்ந்து இருக்காங்க. சாதாரணமா சகவாசம் இருந்ததுன்னா, வேற ஏதாவது ஒரு சகவாசம் நிறைய இருந்ததுன்னா அந்த சகவாசத்தினுடைய அந்த தோஷம் நமக்கு வந்துடும்.
நம்ம எதோட சகவாசத்துல இருப்போமோ அது நல்ல விஷயமாக இருந்தால் அந்த நல்ல விஷயங்கள் நமக்கு வரும். வேற ஏதாவதா இருந்தா அதனுடைய தோஷமாக இருந்தா அந்த தோஷம் நமக்கு வரும். ஆனா இங்க சஞ்சீவினி கொடி போல சீதை இருக்கான்னா என்ன, சுத்தி விஷக்கொடிகள் இருந்தாலும் கூட அந்த விஷக்கொடிகளுடைய பிரபாவம் எதுவுமே இல்லாமல் தன்னுடைய சுபாவத்தை இழக்காமல் சீதா தேவி அங்க இருக்கா. சீதையை ஆஞ்சநேயர் பாக்குறார், ஹனுமார் பார்த்து ராமன் கிட்ட இருந்து கொண்டு வந்த அந்த மோதிரத்தை காட்டுறார் சீதை கிட்ட. நான் ராமர் கிட்ட இருந்து வந்ததான், ராமனுடைய தூதன் தான் முதல்ல சீதைக்கு முதல்ல நம்பிக்கையை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் அந்த மோதிரத்தை காட்டினு சீதைக்கு சந்தோஷம் தாங்கல, தண்ணி வந்து அப்படியே தாரதாரியா தண்ணி வர தன்னால உள்ள வச்சுட்டு அவன் காப்சர் பண்ணிட்டு இருந்தான் அந்த ராமன். என்ன கல்யாணம் பண்ணிப்போ, கல்யாணம் பண்ணிப்போம் அண்ணா அப்படின்னா அவள்கிட்ட பேசி ரொம்ப உபதிரம் பண்ணிட்டு இருந்தான். இப்படா இங்க இருந்து விமோசனம் கிடைக்கும், ராமருக்கு தெரியாதா, யாராவது வந்து பார்க்க மாட்டாளா, யாருக்காவது யாராவது விஷயத்த சொல்லியிருப்பாளா மாட்டாளாங்கிற ஒரு பயம் வேற. ஏன்னா அவ போறச்ச யாருமே அங்க இருக்கல, இல்ல ராவணன் வந்து தூக்கின்னு போறது யாருமே இருக்கலையே, அந்த பயமெல்லாம் சீதைக்கு தெரியாமலே போயிடுமோ நம்ம இங்க இருக்கிறது எல்லாம் போது. இந்த மாதிரி ஒரு தூதுவன் வந்து ராமருடைய மோதிரத்தை காப்பிட்டோடனே அவனுக்கு ஆனந்த கண்ணீர் சந்தோஷமாயிடுறது. ஹனுமாரும் சீதை கிட்ட ராமனுடைய சக்தியை எடுத்து சொல்லி இந்த மாதிரிதான் நடந்துட்டு இருக்கு, இப்படி எல்லாம் ஆச்சுன்னு எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லி அவன் மனசுல துக்கம்ங்கிற அந்த அக்னிய போக்குற அக்னி மாதிரி இருக்கான் அவளுடைய மனசுல அந்த துக்கம், அவள் அப்படியே தகிச்சுன் இருக்கு அந்த துக்கமே. அது தனியா இருக்கு ஹனுமானுடைய வார்த்தையை கேட்டு அந்த வேலை முடிஞ்சுதான் சரி கொஞ்சம் சைட் சீயிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசோகவனத்தை அழிக்க ஆரம்பிக்கிறார். எக்ஸ்ட்ரா ஏதாவது பண்ணிட்டு போமே, அவர் பிரசன்ஸ் ஷுட் பி ஃபெல்ட் அப்படின்ட்டு அசோகவனத்தை துவம்சம் பண்றார் ஹனுமார். துவம்சம் பண்ணும்போது நியூஸ் போறது ராவணனுக்கு, உடனே ஒரு அக்ஷகுமாரனை அனுப்பி போய் என்னன்னு பாரு, ஏதோ ஒரு ஜென்சு அவங்க வந்து ரொம்ப படுத்திட்டு இருக்கான் போய் அடக்கிட்டு வாங்குற. அக்ஷகுமாரன் சேனையோட வர்ற சண்டை போடுறார். அக்ஷகுமாரன் ராவணனுடைய மகன், ஹனுமான அவனை கொண்டுடுறார். அவனை கொண்டோடனே இந்திரஜித் வரான், மேகநாதன் பேரு இந்திரஜித். குழந்தை பிறக்கிறதே மேகம் போல கர்ஜிச்சுட்டே பிறந்ததால அவனுக்கு மேகநாதன் பேரு. இந்திரனை ஜெயிச்சதால இந்திரஜித்னு பேரு. இப்ப இந்திரஜித் வரான், வந்து நல்ல அவனுக்கு இன்னும் கோபம் வந்தது. அக்ஷகுமார் தன் தம்பியை வேற கொண்டுட்டானா, அதனால ரொம்ப கோபம். ஹனுமானோட பயங்கரமா சண்டை போடுறாரு. ஹனுமான் எதுக்கும் அடங்கலன்னு பிரம்மாஸ்திரத்தை போட்டுடுறாரு. பிரம்மாஸ்திரம் என்ன பண்ணும், மொத்தவாடா எல்லாம் அழிஞ்சு போயிருப்பான். ஏன்னா ஹனுமான் மதிலேயே ஒரு வரம் இருக்கு, பிரம்மதேவர் மதிலேயே வரம் கொடுத்துருக்க. இந்த பிரம்மாஸ்திரம் உன்னை கொஞ்ச நேரம்தான் கட்டி போட்டிருக்கும், உன்னை எதுவுமே பண்ணாது அப்படின்னு சொல்லி அவருக்கு வரம் கொடுத்துருந்த. இந்த பிரம்மாஸ்திரத்தை போட்டோடனே அவர் கட்டுப்பட்டுடுறார், அதே அவரை கட்டி போட்டுடும். அதனால இதுக்கு நான் மூ உடனே ஒரு தூக்கிண்டு அங்க போறாங்க பேலஸ். அங்க போய் அவர் கயிறை போட்டு கட்டுறாரு. கயிறை போட்டு கட்டும்பொழுது பிரம்மாஸ்திரம் இருக்கே அது வந்து வேற ஏதாவது வந்து இன்டர்பியர் பண்ணிட்டுனா அதோட பவர் போயிடும். இவா கயிறை போட்டு கட்டினோன்னே அது வந்து தன்னுடைய பராக்கிரமத்தை விட்டுட்டு அது போயிடும். அப்பனா என்ன, ஹனுமான் இஸ் லவ் ஃப்ரீ. அவர் நினைச்சிருந்தா அந்த கயிற்றுலேருந்து வெளியில நழுவி வந்திருக்கலாம், ஆனா அதெல்லாம் பண்ணாம சரி இது எவ்வளவு தூரத்துக்கு போறது பாக்கலாம்னு சொல்லி கட்டுப்பட்டே இருக்க அந்த கயிற்றுக்கெல்லாம். அப்புறம் அவங்களுக்கு தெரியும் ஃபுல் டீட்டெயில்ஸ் இங்க ரகுவம்சத்துல கொடுக்கல. அதுக்கப்புறம் அவருடைய வாலுக்கு தீய வச்சு, அவரும் லங்கைக்கு தீய வச்சு, லங்கையிலேருந்து ஒரு வழியா கிளம்பி இப்போ வால் என்ன ஆச்சு, நான் கடல்ல அணைச்சிட்டேன். அணைச்சிட்டு கிளம்பி போறார் ராமரை பார்க்க, திரும்பி போறார் வந்த வழியே. சீதாதேவி சூடாமணி கொடுத்துருக்காரு, அந்த சூடாமணி எடுத்துட்டு போய் தலையில வச்சுப்பாளே அது, அந்த சூடாமணி எடுத்துட்டு போய் ராமர் கிட்ட கொடுத்தோடனே ராமருக்கு அந்த சூடாமணிய பார்த்த உடனே சீதையே பார்த்த மாதிரி ஒரு சந்தோஷம், அது அப்படியே அவர் கையிலேருந்து
வாங்கி தன் மாதுவோட அனுப்பிச்சுக்கிற இதையே அனுப்பிச்சுட்ட மாதிரியான ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி அவருக்கு கிடைக்கிறது அந்த சிந்தாமணியை பார்த்தோன்ன. அது பார்த்து ஸ்பர்சிச்சு அதை அனுப்பிச்சுண்டு அழற, ஆனாலும் சீதையை பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம், இந்த சூடாமணியை பார்த்தோன்னே இதே பார்த்த ஒரு சந்தோஷம் வந்துருக்கு. அவன் எங்க இருக்கான்னு தெரியும், இப்ப என்ன பண்ணலாங்கிறலாம் ஐடியா எல்லாம் வந்துட்டு அவருக்கு. சீதையை தேடி போகணும், இனிமே சீதையை மீட்டுண்டு வரணும் அப்படிங்கிற உற்சாகம் மனசுல ஏற்படுறது. மனசுல உற்சாகம் ஏற்பட்டோன்னே அந்த பெரிய கடல் கூட அவருக்கு வந்து ஒரு சின்ன இது மாதிரி, அது பேர் என்ன, அகழி மாதிரி தெரியுது. லோ பெருசா இருந்தது கூட இனிமே இல்லை, அந்த பெரிய விஷயமா அந்த கடல் எல்லாம் நம்ம தாண்டி போய் சீரியஸ் அழிச்சு வந்துடலாம் அப்படின்னு அவருக்கு மனசுல ஒரு தெம்பு வருது, ஆசையும் வருது. ஏராளமான வானர சேனைகளோட கிளம்புறாரு. எல்லாம் சத்துருக்களை அழிக்கணும்னு வானர சேனைகளும் காத்துருக்கு. இந்த வானர படையெல்லாம் தரையிலயும் நடந்து போறது, சிலதெல்லாம் பறந்தும் போறது, சில கற்கரை சக்தியும் இருக்கு. எப்படி அன்மானால பறக்க முடியுமோ தாண்ட முடியுமோ அந்த சக்தி சில வானரர்களுக்கும் இருக்கு. அது வால்மீகி ராமாயணத்துல பாக்கலாம் நம்ம. ஆனா ஒரு சிலருக்கு ஒரு சில டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் போக முடியும். ஃபுல்லா தாண்ட சக்தி அனுமானுக்கு மட்டும் இருக்குங்கிறதுனால்தான் அனுமான் மட்டும்தான் தாண்டறாரு. இந்த மாதிரி வானத்துல பறக்கிறதாகவும் தரையில நடக்கிறதாகவும் வானரர்கள் நடந்து பறந்து போறாங்க. ஒரே டிராபிக் ஜாம், அதுல இருந்து எவ்வளவு அவ்வளோ சேனை, அவ்வளவு பெரிய சேனையோட ஒரு போராட் அப்படின்னு காட்டுறதுக்காக இப்படி சொல்ற. அப்புறம் ராமேஸ்வரத்துக்கிட்ட வந்து அடையிறாங்க. கடல் கிட்ட போறா, அது அப்புறமா தான் அதுக்கு ராமேஸ்வரம்னு பேரு. அங்க போனோடனே விபீஷ்ணர் வரார், வந்து சரணடைகிறார் ராமர் கிட்ட. ராமரும் அவருக்கு இன்னொரு ப்ராமிஸ் பண்றாரு, அவர்கிட்டயும் ப்ராமிஸ் பண்ற, லங்கையன அவனுக்கு வாங்கி கொடுத்து உன்ன லங்கையுடைய ராஜாவா ஆக்குறேன் அப்படின்னு விபீஷ்ணருக்கு ப்ராமிஸ் பண்றது. ஏன்னா விபீஷ்ணருக்கு சொந்தமானதுதான் ஸ்ரீலங்கா. அங்கிருந்து விபீஷ்ணரை அடிச்சு துரத்திட்டு தான் இவர் உட்கார்ந்துருக்கார் ராவணன். இப்படியாக இருக்கின்ற சமயத்துல எல்லாருக்கும் இப்ப மறுபடியும் விபீஷ்ணனும் வந்தோடனே ஒரு பெரிய தெம்பாயிடுச்சு. எல்லாரும் அணைய கட்டுறா. இப்போ அந்த கல்லெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நிறைய பேர் நாங்கெல்லாம் போய் பார்த்தோம். ரிஷிகேஷ் போன சமயத்துல ராமேஸ்வரம், ரிஷிகேஷ் அங்கேயும் இருந்து மார்க்லயும் வச்சிருந்துருக்கா ராமர் பாலம், ராமருக்கப்போ பாலம் கட்டின கல்லுன்னு அது மிதந்துட்டே இருக்கும் தண்ணியில. அது என்னதான் போட்டு அமுக்கி அமுக்கி எடுத்தாலும் தூக்கி பார்த்தா நல்லா கனமா இருக்கும், ஆனா அமுக்க அமுக்க அது தண்ணிக்குள்ளே போகாது அப்படி மிதந்துருக்கு. இப்போ கடல்ல சேத்து ஒரு பிரிட்ஜு கட்டுறா. அந்த பிரிட்ஜு எப்படி இருக்குன்னா பாக்குறதுக்கு ஆதிசேஷன் மாதிரியே இருக்கான், மகாவிஷ்ணுடைய அவதாரம் இல்லையா ராமர், அதனால அந்த ராமருக்கு உபகாரம் பண்ற மாதிரி ஆதிசேஷனே எழுதி வந்து நிக்கிற மாதிரியாக ஒரு இதுதான். நிஜமாவே அங்க ஆதிசேஷன் வரல, இவா கட்டுற அந்த பாலத்தை, அந்த சேத்து பந்தனம் நடக்கிறது ரொம்ப பெரிய சேத்து. இங்கேருந்து இலங்கை வரைக்கும் அப்புறம் அகலம் வேற நிறைய வேணுமே, நிறைய பெரிய சேனை இல்லையா, ஒட்டையடி பாதையெல்லாம் போட முடியாது. நல்ல அகலமான 10 யோஜனை அகலம், 100 யோஜனை நீளம். யோஜனைனா எத்தனை மீட்டர், எத்தனை கிலோமீட்டர் தெரியல, அதை வந்து கன்வெர்ட் பண்ணணும். இந்த மாதிரியாக அந்த பாலத்தை கட்டுறாங்க. ராமர் இந்த சேனைகளை கொண்டு, வானர சேனையை கொண்டு கிராஸ் பண்ணி போற. இந்த வானரர்கள்லாம் தங்கம் மாதிரி ஜொலிக்கின்ற கலரா அவளுக்கு தேகம், அந்த மாதிரி பலப்பழப்பழன்னு இருப்பாளாம் இந்த வானரர்கள். அவங்கெல்லாம் தாண்டி போறாங்க, இலங்கையை போய் அடையறாங்க. இலங்கைக்கு போகும்போது அது கோட்டை இல்லையா, அந்த கோட்டைக்கு சுற்றி சுவர் இருக்கு. அந்த சுவர் பொன்னாலான சுவர், கோல்டன் வால் சுத்தி இருக்கு. இதை சுத்தி நின்னுக்கிறாங்க இந்த வானர படையெல்லாம் நிக்கிறாங்க. அது வந்து ரெண்டாவது கோல்டன் வால் மாதிரி இருக்கா, ஏன்னா அந்த வானரர்கள்னால் வர்ண கலர் இருக்குங்கிறதுனால பொன்னிறமா இருக்கிறதுனால ரெண்டாவது வால் இருக்கிறாமா அப்படி இருப்பான் இலங்கையை பார்த்தா. அந்த மாதிரியாக
இன்னொரு மதில் சுவர் இருக்கோ அப்படின்னு எல்லாரும் சந்தேகப்படும்படியாக நான் யோசிச்சு பாருங்க அவங்க எத்தனை பேர் இருந்தா அது அந்த மாதிரி தெரியும். அப்புறம் வானரர்களுக்கும் ராட்சசர்களுக்கும் சண்டை நடக்கிறது. இந்த ரகுவம்சத்துல ஃபுல் டீடைல்ஸ் கிடையாது. காரணம் என்னன்னா அந்த வம்சம் திலீப ராஜாலேருந்து ஆரம்பிச்சு ராமர், ராமருக்கு அப்புறம் லவகுச்சர், லவகுச்சனுக்கு அப்புறம் யாரெல்லாம் வராங்கிறது பத்திதான் இந்த ரகுவம்சம். அதனால எல்லாமே அப்டேட் வெர்ஷன் அப்படிப்பேன். அப்புறம் வானரர்களுக்கும் ராட்சசர்களுக்கும் நடுவில் பயங்கரமான யுத்தம் நடக்கிறது. ராமர் ஜெயிக்கணும்னு சொல்லி ராமர் பெயரை சொல்லி ஜெயகோஷம் வானரர்கள் பண்றாங்க. ராவணன் தான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ராவணன் பெயரை சொல்லி அசுரர்கள் ராட்சசர்கள்னா அவங்க ஒரு ஜெயகோஷம் போடுறாங்க. அந்த கோஷமே பயங்கரமா இருக்கான் கேட்கறதுக்கு. யுத்தமும் பயங்கரமா இருந்துதான். அந்த ராட்சசர்களுக்கெல்லாம் விதவிதமான ஆயுதம் சண்டை போடுறது. நம்ம வானர சேனைக்கிட்ட ஒண்ணுமே இல்லை. நான் வெறுங்கையோட கைலீசம்மா கைலீசின்னு பேசுவாங்க. என்ன தைரியத்துல கையே போறோம் எல்லாரையும் வீசி அடிக்கிறதுக்குன்னு. ஆயுதமே இல்லாமல் போறாங்க. எல்லாரையும் பின்ன எப்படி சண்டை போடுறாங்கன்னா தீர்றது, கடிக்கிறது, பிராண்டது, பக்கத்துல இருக்கிற மரத்தை தூக்கி அடிக்கிறது, கல்லை தூக்கி அடிக்கிறது, மலையை பேச்சு போடுறதுன்னு இப்படியாக பயங்கர யுத்தம் நடக்கிறது. இதுதான் மாணவர்கள் அசுரர்கள் ராட்சசர்களோட சண்டை போடுறாங்க. அவங்க எவ்வளவு பலம்னு தெரியாது. இதுதான் குரங்குன்னு சொன்னாலும் கூட அசைக்கு குரங்கு கிடையாது. இன்டெலிஜென்ட் மங்கி, ஸ்பெஷல் வெரைட்டி அந்த வானர சேனை. ராவணன் என்ன பண்றான், கைகள்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, கையெல்லாம் வச்சு எதிரியோட பலம் எங்க இருக்காங்க எல்லாம் பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கை அனுப்புறான். அனுப்பி ராமர் எங்க இருக்காருன்னு பார்த்துட்டு சரி இந்த இடத்துல ராமர் இருக்காரா ஓகே அப்படின்ட்டு சீதைய இப்ப எப்படியாவது பணிய வைக்கணும். சீதைய பணிய வச்சு கல்யாணம் பண்ணிட்டா இந்த யுத்தத்துக்கு வேலையே இல்லை அப்படின்னு பிளான் பண்ணுவான். அப்புறம் வித்யுத் ஜிஹ்வன்கிற ஒரு அசுரனை சுத்து நமக்கு மாயை சக்தி அதிகம். அவனுடைய மாயா சக்தியை வச்சு ராமருடைய தலை மாதிரியே ஒரு தலைய பண்ணுவான். அதாவது இறந்து போனால் எப்படி இருக்கும் ஒரு தலை, சீவப்பட்ட தலை மாதிரி ஒரு தலையை பண்ணி ஒரு மாயாவி பண்ணி சீதை கிட்ட கொண்டு போய் போடுவான். ராவணன் பாரு ராமர் இறந்து போயிட்டார், அவன் வந்து உன்னை காப்பாற்றுவான்லாம் நினைக்காது, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த தலையில அந்த மாய தலைய கொண்டு வந்து போடுவான். அதை பார்த்துட்டு சீதா அப்படியே மயக்கம் விட்டு விழுந்துருவான். சோ அப்படின்னு மயந்து போய் அப்படியே இதுக்கு நடுவில் இந்த வானரர்கள்லாம் ரொம்ப உபதிரவம் பண்றாங்கன்னு இது பண்றேன்ன அசோகவனத்திலேருந்து கிளம்பி மறுபடியும் ராவணன் போவான். ராவணன் போன உடனே இந்த மாயா தலையும் மறைஞ்சு போயிடும். மாயையால் செய்யப்பட்ட அந்த தலையும் மறைஞ்சிடும். அப்போ பக்கத்துல விபீஷ்ணருடைய மகள் திருஷடா இருப்பான். அவள் சீதையை எழுப்பி அவளோட மூச்சையை திரிய வச்சு பயப்படாத இந்த பாரு அதெல்லாம் மறைஞ்சு போச்சு, இதெல்லாம் ராமன் பண்ற வேலை, இதெல்லாம் மாயை, இதெல்லாம் நம்பாத, ராமர் அவ்வளவு ஈஸியா யாராலும் ஜெயிக்க முடியாது, அத்தனை சொல்லவும் இல்லை, அவர் கட்டாயம் உன்னை வந்து இங்க இருந்து காப்பாத்தி அழிச்சுட்டு தான் போக போற அப்படின்னு அவருக்கு நம்பிக்கையை கொடுத்து அவளை தேப்பி விடுறான். திருஷடா இந்த மாயில பார்த்துட்டு அப்பாடா இந்த வேலை ராமர் இருக்குல்ல அப்படின்னு சீதைக்கு மனசுல ஒரு தைரியமும் ஒரு பெரிய ரிலீஃபும் கிடைக்கிறது. ஆனா அதே சமயத்துல அவனுக்கு மனசு கஷ்டமா இருக்கு, ரொம்ப பெரிய எம்பா இருக்கு, ரொம்ப அவமானமா இருக்கு. இப்படி நம்ம இப்படி எல்லாம் நினைச்சிட்டோம், ராமரை ஒருத்தர் கொண்டிருப்பான்னு நினைச்சதே தப்பு. அதுவும் இல்லாம சிண்டிகட் பட்ட அந்த தலையை பார்த்து நான் இன்னும் உயிரோட இருக்கேனே, நான் இறந்துல போயிருக்கணும் ராமரோட சிண்டிக்கப்பட்ட தலையை பார்த்துட்டு சிச்சி அப்படின்னு சொல்லி அவளுடைய மனசு ரொம்ப வேதனைப்படுறது. நான் இறக்கவில்லையே, ராமர் இறந்தார்னு செய்தி வந்தோடனே நான் இறந்துல போயிருக்கணும், நான் எப்படி உயிரோட இருக்கலாம் அப்படின்னு அவளுக்கு தோன்றது. இதுக்கு நடுவில் அங்க யுத்தவளத்துல பயங்கரமா யுத்தம் நடந்துச்சு. ராமர் வானர சேனையோட லங்கையை சூழ்ந்துட்டு
எல்லா பக்கமும் டோட்டலா கவர் பண்ணிட்டார். நல்ல சண்டை நடந்துருக்கு. அப்போ இருக்க அப்படி இருக்கே ஒரு தடவை சூரியன் அஸ்தமனம் ஆயிடும். இந்த யுத்தமும் பல நாள் நடக்கிறது இருக்கேன். ஒரு நாள் சூரியன் அஸ்தமனம் ஆனப்புறமும் யுத்தம் நடந்துட்டு நிற்கவே இல்லை. அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னா அசுர ராட்சசர்களுக்கு பலம் ஜாஸ்தி ஆயிடும். ராத்திரி வேலையில அவங்க மாயா சக்தி எல்லாம் அதிகமாயிடும். அப்ப இந்திரஜித் என்ன பண்றான், தன்னுடைய மாய சக்தியால ஆகாசத்துல மறந்து நின்று நாகாஸ்திரங்களா எய்ய ஆரம்பிக்கிறான். இந்த நாகாஸ்திரங்கள் ராமலட்சுமணர்ல வந்து கயிறு போட்டு கட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த நாகங்கள்னா ராமனையும் லட்சுமணனையும் கட்டி போட்டு சும்மா கட்டி போடுமா கடிக்கிறது. அவளோட விஷமும் உடம்புல ஏறுறது பிளீடிங் பயங்கரமா ரத்தம் போகுது. இந்திரஜித் பார்த்துட்டு சந்தோஷமா போயிடுறான். அவளைதான் என்ன இவங்க ரெண்டு பேரும் கவனியாங்க அப்படின்னு அவங்க வீட்டுக்கு போயிடுறான். அவளோட மாளிகைக்கு இங்க வானரர்கள்லாம் சுத்திட்டு இருக்கான். அப்போ ஜாம்பவான் இருக்கார், அவரை மறக்கக்கூடாது. இங்க மென்ஷன் பண்ணலன்னா எல்லாரும் அவங்க இருக்காங்க. என்ன பண்றதுன்னு எல்லாரும் சுத்தி நின்று பார்த்துட்டு இருக்கா. இப்போ விபீஷணன் அவங்களுக்குலாம் ஆறுதல் சொல்லி ஒன்னும் ஆகாது அவளுக்குன்னு சொல்லி விபீஷணன்ல ஆறுதல் சொல்லி இருக்க. இந்த சமயத்துல ராமர் வீச்சுக்கிறார். லக்ஷ்மணனுடைய நிலைமையை பார்த்து அவருக்கு தாங்க முடியல, துக்கம் தொண்டை அடிக்கிறது. இந்த நேரத்துல அங்க கருட ஆழ்வார் வர்றார். கருடன் வந்தா என்ன ஆகும், பாம்பெல்லாம் ஓடி போயிடும் இல்லையா. கருடனை பார்த்தன பாம்பெல்லாம் ஓடியே போயிடுச்சு. கூடவே விஷமும் இறங்கிடுது. கருடனுடைய பச்சம் பட்டன அந்த தேகத்துல இருந்து எல்லா விஷமும் போய் ராமரும் லக்ஷ்மணரும் பழையபடி நார்மல் ஆயிடுறாங்க. இப்போ கருடன் வந்து சொல்றார், இவங்களுக்கு வந்து ரொம்ப மாய சக்தி ஜாஸ்தி, அசுரர்களுக்கு ராட்சசர்களுக்கு, அதனால பார்த்துட்டு ஜாக்கிரதையா சண்டை போடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கருடன் அங்க இருந்து கிளம்பி போயிருக்கோம். ராமன் பாக்குறான், மாணவர்கள் எதுவும் சாதாரண மனுஷான்னு நினைச்சா இப்படி பயங்கரமா எல்லாத்தையும் துவசம் பண்றதே. ராவணனோட செயல நிறைய பேர் இறந்து போயிட்டா ராவணன் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. பயங்கரமா யுத்தம் நடக்கிறது. இதுக்கு நடுவில் ராவணனே யுத்தத்துக்கு வரான். யுத்தத்துக்கு வரும்பொழுது ராவணனோட லக்ஷ்மணன் யுத்தம் பண்ற. லக்ஷ்மணன் மேல ஒரு வேலை தூக்கி போடுற. இதுக்கு முன்னாடி லக்ஷ்மணன் என்ன பண்றார், அந்த தேர் ராவணனுடைய தேர் மேல ஒரு கொடி இருக்கும் இல்லையா, அந்த கொடியை வெட்டிடுறார். வெட்டிட்டு ராவணனுடைய தேர் பாகனுடைய தலையையும் தீவிடுறார். நல்லா ராவணனுக்கு ஒரே கோபம். மீன் மேல எங்க பக்கத்துல விபீஷணனையும் பார்த்து விபீஷணன் மேலேயும் பயங்கர போவார். விபீஷணனை சொல்றதுக்காக வேலை சுத்தி போடுறார். ராவணன் அந்த விபீஷணனை அதுல இருந்து அந்த அட்டாக்ல இருந்து காப்பாத்திடுறார். லக்ஷ்மணன் குறுக்க வந்து காப்பாத்திடுறார். லக்ஷ்மணனை பார்த்தோடனே ராவணனுக்கு லக்ஷ்மணன் மேல அட்டென்ஷன் போயிடுறது. உடனே இவனை முதல்ல தீர்த்திடலாம்னு சொல்லிட்டு லக்ஷ்மணன் மேல அந்த வேலை பயங்கரமா பாய்ச்சிடுறார். நேர ராவண லக்ஷ்மணனுடைய மாரில போய் சுத்தி பழந்து பின்னாடி வருது. வந்து அவனுக்கு கீழே பூமியோட பூமியா தள்ளி பூமியோட பாஞ்சிடுறது இல்ல பேர். ராமருக்கு தாங்க முடியல லக்ஷ்மணன் அப்படி பாஞ்சு கிடைக்கிறது. அப்போ ராமன் தாங்கல. ராமருக்கு அந்த வேலை பிடுங்கி எடுக்கிறார். அப்புறம் லக்ஷ்மணனோட நிலைமையை பார்த்து வருந்தி ராமனுக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்கள் சுசேஷனுங்கிற வானர வீரன் மாதிரி சஞ்சீவினி மலைன்னு ஒன்று இருக்கு, அங்க வந்து ஒரு பர்டிகுலர் மருந்து இருக்கு, அந்த மருந்து எடுத்துட்டு வந்தா லக்ஷ்மணனை காப்பாற்றலாம்னு சொன்னப்போ ஹனுமான் போற சஞ்சீவினி மலையில மருந்து எங்க இருக்குன்னு தெரியல. அந்த போர்ஷன் அந்த மலையை தூக்கி வந்துடுற. தூக்கி வந்து அந்த மருந்து எடுத்து லக்ஷ்மணனுக்கு அந்த சஞ்சீவினி ஔஷதியை கொடுத்து ஒரு மறுபடியும் சரி பண்ணின. அப்புறம் மறுபடியும் அதை கொண்டு போய் எடுத்த இடத்துல வைக்கிற. அது முக்கியம். ஒரு பொருளை எடுத்தா திருப்பி எடுத்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கறது இது ஒரு லெசன். தூக்கி வந்த இடத்துக்கு எங்கேருந்து எடுத்துன்னு வந்தாரோ அந்த இடத்துக்கு இந்த மாதிரி திருப்பி கொண்டு போய் வச்சுடுறாரு. அதுக்கப்புறம் இப்படி கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. மூலிகையால அவருக்கு வலி எல்லாம் போயிட்டு மறுபடியும் நல்லா தெம்பா ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறார். லக்ஷ்மணனுக்கு பயங்கர இப்போ இன்னும் நல்லா ரொம்ப சீரியஸ் ஆயிட்டார். துவம்சம் பண்ற ராட்சசர்கள்
இப்படிப்பட்ட காய்ச்சல்னா இப்பேற்பட்ட அஸ்திரத்தை தூக்கி போட்டாலும் அது தாமரப்பூ மாதிரி அப்படியே பக்கத்துல விழுந்துருமா, அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் அவசத்தை கொடுத்தனுப்புற, அதையும் போட்டுக்கிறார், ராமர் வாங்கி போட்டுக்கிறார். ராமனும் ராவணரும் சமமான பலம் இருக்கிறாங்க, ஈக்குவல். என்ன இவர் வித் கிரேட்னஸ், அவர் வித்தவுட் கிரேட்னஸ், அவ்வளவுதான். பலத்திலேயே சாத்வீகமாக இருக்கிற பலம் என்ன, சமோகணத்துடன் கூடிய பலம் என்னங்கிறது இங்க ரெண்டு பேர் தான் இருக்கு. ரெண்டு பேருக்கும் சமமாக சண்டை போடுறதுக்கு இவங்க ரெண்டு பேர் தான் சமம். ராமரோட சண்டை போடணும்னா அதுக்கு சமமான ஆள் வேற யாருமே கிடையாது, ராவணன் தான். ராவணனோட சண்டை போடணும்னா ராவணனுக்கு சமமான ஒரே ஆள் ராமர் தான், வேற யாரும் இல்லை. ஆனாலும் இவங்களுடைய வீரத்தை பார்க்கணும், இந்த யுத்தம் எப்படி இருக்கோங்கிற ஆவல் தேவர்களுக்கெல்லாம் ஏற்படும், யாரும் கண்கட்டாம பார்த்துருக்கோம். வால்மீகியும் ராவணையா ராமராவண யுத்தம் எப்படி இருந்தது அப்படின்னா, ராமராவண யுத்தம் ராமராவண யுத்தம் போல இருந்தது அப்படிங்கிற வால்மீகி. காரணம் என்னன்னா, அதுக்கு சமமா ஒரு யுத்தத்தை சொல்லவே முடியாதான், அவங்களேதான் அவங்களுக்கு உபமானம், வேற யாருமே இல்லை. அப்படிப்பட்ட யுத்தம் நடக்கிறது. அரக்கர்கள் நிறைய பேர் இறந்து போட்டதால ராவணன் முன் போல முதல் தடவை வரும்போது அவன் குற்றம் தூழ வந்தான், சுத்தி நிறைய பேர் இருந்தா ராவணனுக்கு, எல்லாருமே இறந்து போயிட்டான், அதனால தனியா இருக்கான். அவனை சுத்தி வர்றதுக்கு அசுரர்கள் யாரும் பெருசா இல்ல, தனியா நின்று சண்டை போடுறான். பத்து தலை நடந்துட கூடாது, பத்து தலைனா ஒரு தலைக்கு ரெண்டு கை, 20 கை, ஒவ்வொரு கையிலையும் வெறும் கையோட வரமாட்டான், எல்லா கையிலயும் ஏதோ ஒண்ணு இருக்கு. பத்து தலை நாலு கால் உடையவனாக இருந்தாலும் ஒத்தையா இருந்தான். அவனோட சொல்லவர்கள் யாருமே இல்லாம தனியாக வந்து யுத்தம் பண்ணிட்டு இருப்பான். அந்த யுத்தம் எப்படி இருந்தது, ராவணன் எல்லா திக்பாலர்களையும் எடுத்து கண்டை போட்டு ஜெயிச்சுவன், தன்னுடைய தலை ஒவ்வொன்னா வெட்டி அக்னியில போட்டு ஓமம் செஞ்சு சிவபெருமான சந்தோஷப்படுத்தினான். சிவபக்தன், மகா சிவபக்தன். சிவதாண்டவ ஸ்தோத்திரம் இருக்கே, ஜட்டாட்டவி கலத்தில பிரவாக பாடிக்கத்தனை, கம்பீரமா இருக்கும் அந்த சொந்தத்துக்கே சிவதாண்டவ ஸ்தோத்திரம். கைலாச மலையே பெயர்த்தெடுத்தவன். இப்படிப்பட்ட வீரம் இருக்கிற ராவணன் அவனை நேர்ல பார்த்தப்போ தனக்கு தகுந்த பகைவன் நீ வந்தான் அப்படின்னு ராமருடனே தெரிஞ்சுக்கிறார். மனசுல அவருக்கு ஒரு மரியாதையும் ஏற்படுறது, நமக்கு சமமானவன் அப்படின்னு ஒரு மரியாதை. ராவணன் ஆனா ரொம்ப கோபமா இருப்பான். அவனுக்கு கோபத்துக்கு பல காரணம் இருக்கு. சீதை இல்லாம போயிடுவா, அவன் ஜெயிச்சிட்டானா சீதை இங்க வந்துடுவா, பிளஸ் அவனுடைய சொந்தக்காரா, அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், தன்னுடைய குழந்தைகள் எல்லாருமே இறந்து போயிட்டா. இப்படியான ஒரு கோபத்தோட அவன் யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த யுத்தம் எப்படி இருக்குங்கிறது ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் இனிமே வரப்போறது, அந்த டிஸ்கிரிப்ஷன் நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ குரு நமஹ. ஹரி ஓம்.